Hi students, this is Alex here. Laws of motion. One body vandu rest la irukku. Ipo indha body vandu move aagudhu. Rest la irukka body ipdi move aagradhukku enna kaaranam? Edhu vandu indha movement ah yerpaduthudhu? One moving object rest ku varudhu. Idha rest ku kondu varradhu edhu? Slow speed la move aayit irukkira oru object sudden ah அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அது எதனால இந்த மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது? இந்த காரணத்தினால. அதே மாதிரி ஒரு ஹை ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் அதோட ஸ்பீடு வந்து கம்மி ஆகுது. அதுக்கு என்ன ரீசன்? ஆல்ரெடி ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி வந்து அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது? என்ன ரீசனால இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் நடக்குது? सो नम्म डिफरेंट केसेस पाथोम अदावदु ओरु बॉडी वंदु रेस्ट्ल इरुंदु मूव आगुदु मूव आगुर बॉडी रेस्ट्क्कु वरुदु सिल ऑब्जेक्ट वंदु स्पीड अप आगुदु सिल ऑब्जेक्ट वंदु स्लो डाउन आगुदु सिल ऑब्जेक्ट वंदु डायरेक्शन चेंज आगुदु सो इदु एल्लात्तुक्कुमे एन्न कारणम् एदु वंदु रेस्पॉन्सिबल अप्पडिनु पाथीना नम्म फोर्स अप्पडिनु सोल्लुवोम फोर्स इल्लैना इदेल्लाम नडक्किरदुक्कु पॉसिबिलिटी कडैयादु அப்போ ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு மோஷன் ஆஃப் எ பாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு புஷ் ஆர் புல் வேணும் டு மூவ் ஆர் டு பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி அந்த புஷ் ஆர் புல்ல தான் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் சர் ஐசக் நியூட்டன் ஃபோர்ஸுக்கு சயின்டிபிக் வேல டெஃபினேஷன் கொடுத்தாங்க யூசிங் த்ரீ லாஸ் ஆஃப் மோஷன் இதன் மூலம் நம்ம மோஷன் ஆஃப் எ பாடியை வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றதையும் நம்ம பிரிடிக்ட் பண்ணலாம் இந்த மூணு லாஸை யூஸ் பண்ணி பட் நியூட்டன் இந்த மூணு லாஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை பத்தி டிஃபரண்ட் ஐடியாஸ் டிஃபரண்ட் பெர்செப்ஷன்ஸ் இருந்துச்சு அதை பத்தி நம்ம லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம் மெக்கானிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த பாடியை பத்தி படிப்போம் பட் இது வந்து ரெண்டு பிரான்ச் இருக்கு ஒன்னு ஸ்டாட்டிக்ஸ் இன்னொன்னு டைனமிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து நம்ம வந்து பாடி விச் ஆர் அட் ரெஸ்ட் பத்தி படிப்போம் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இதுவே டைனமிக்ஸ்ல மூவிங் பாடிஸ் பத்தி படிப்போம் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் so statics அப்படின்றது வந்து studying about the body which are at rest இது வந்து studying about the body which are moving ரெண்டுமே வந்து under the action of forces dynamicsல வந்து நமக்கு ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்னு kinematics இன்னொன்னு kinetics so kinematics அப்படின்றது studying about the motion of bodies without considering the cause of motion but இதுவே studying about the motion of bodies considering the cause of motion அதாவது நம்ம ஃபோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிப்போம் Hi students this is Alex here இந்த வீடியோல ஃபோர்ஸ் பத்தி அரிஸ்டாட்டிலோட கருத்து என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் எல்லா எர்த்தோட பாடிஸ்க்கும் நேச்சுரல் ஸ்டேட் அப்படினு ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த ஸ்டேட் தான் ரெஸ்ட் அதாவது ஓய்வு நிலை அவர் ஃபர்தரா என்ன சொன்னாருனு பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் பாடி வந்து நேச்சுரலாவே ரெஸ்ட்க்கு வந்துரும் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம ஒரு மூவிங் பாடி வந்து நேச்சுரலாவே ரெஸ்ட்க்கு வந்துரும் அப்படின்னு சொன்னாரு அத வந்து நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொன்னாரு இத நம்ம ஃபோர்ஸ் இன்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை அது நேச்சுரலாகவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபர்தராக என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா எ ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு மேக் த பாடி டு மூவ் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஸ்டேட் அதாவது ரெஸ்ட் அப்படின்றது ஒரு நேச்சுரல் ஸ்டேட் இல்லையா அதுலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை இது வந்து நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு கான்ட்ரரி அதாவது ஆப்போசிட்டாக இருக்குது பிஹேவ் கான்ட்ரரி டு தேர் நேச்சுரல் ஸ்டேட் அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்பதான் வந்து அந்த நேச்சுரல் ஸ்டேட்ல இருந்து அது மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு பட் இதையே தமிழ் மீடியம் புக்ல வேற மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க அதாவது
ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு இருக்கிறத ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டெஃபினேஷன் தான் கரெக்டான டெஃபினேஷனாக நமக்கு தெரியுது. இயற்கைக்கு மாறாக அப்படின்னா நேச்சுரல் ஸ்டேட் வந்து ரெஸ்ட், அதுலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ்னால் புஷ் ஆர் புல். ஸோ இந்த மீனிங் வந்து வரமாட்டேங்குது, இந்த மீனிங் தான் வருது. வயலண்ட் மோஷன் அப்படின்றது இயற்கைக்கு மாறான இயக்கம். ஸோ நேச்சுரல் ஸ்டேட் ரெஸ்ட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அதை நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம். இது வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட், ஏன்னா ஃபோர்ஸ் இருந்தால் தான் இந்த மூமெண்ட் நடக்கும். பட் ப்ரீவியஸ் இது பார்த்தீங்கன்னா எந்த ஃபோர்ஸும் தேவையே இல்லை, அது ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கிறது நேச்சுரலாகவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும், எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை. அதனால அந்த ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க மோஷன் வந்து நேச்சுரல் மோஷன். பட் இங்கே வந்து அது நேச்சுரல் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம மூவ் பண்ண வைக்கணும், அப்போ ஒரு ஃபோர்ஸ் வேணும். அதனால இது வந்து வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா அரிஸ்டாட்டல் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கு. அதாவது ஒன்று ஹெவியராக எடுத்துக்கலாம், இன்னொன்று லைட்டராக எடுத்துக்கலாம். டூ டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணுறோம். ஓகே, இது வந்து கிரவுண்ட் லெவல். இது ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி வந்து ஹெவியர் பாடி, செகண்ட் வந்து லைட்டர் பாடி. நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒரே டைம்ல ட்ராப் பண்ணா இந்த ஹெவியர் பாடி வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்டை ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டல் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்லோவா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தேன் த லைட்டர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ட்ரூ கிடையாதுன்னு சொல்லி லேட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கலீலியோ என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க, அதாவது அபவுட் ஃபோர்ஸ் மோஷன் அண்ட் இன்னர்ஷி ஆஃப் த பாடி அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கலீலியோட கான்செப்ட் படி நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்றது வந்து எய்தர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொன்னாங்க. அரிஸ்டாட்டல் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை தான் வந்து நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா எர்த்லி ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். பட் கலீலியோ வந்து எல்லா நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டும் வந்து நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதே ஸ்டேட்ல தான் கண்டினியூ ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த பாடி வந்து அதை முதல்ல ரெசிஸ்ட் பண்ணும், அதாவது அந்த சேஞ்சை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த சேஞ்சிலேருந்து அது மூவ் ஆகணும் இல்லையா, அதை முதல்ல ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த பாடி தே ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் தேர் ஸ்டேட். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இன்னர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் வென் டிராப்டு ஃப்ரம் எ ஹைட் இன் வேக்கம், டிஃப்ரெண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட், அதாவது லைட்டர் ஆப்ஜெக்ட், ஹெவியர் ஆப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் மாஸ், எல்லாமே வந்து சேம் ரேட்ல தான் ஃபால் ஆகும் அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு ஹைட்ல இருந்து வெற்றிடம் காற்று இல்லாத இடத்துல ட்ராப் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப் மாஸ் எப்படி இருந்தாலும் எல்லாமே சேம் ரேட்ல தான் கீழே வரும் அண்ட் ரீச் தி கிரவுண்ட் அட் த சேம் டைம் அப்படின்றத சொன்னார். ஸோ கலீலியோ என்னென்ன கான்செப்ட்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் இன்னர்ஷியா பற்றி படிக்க போகிறோம். சப்போஸ் நம்ம ஒரு பஸ்லேயோ கார்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ஒரு சடன் பிரேக் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், அதாவது சடனாக அந்த பஸ்ஸோ காரோ ஸ்டாப் ஆனால் என்ன ஆகும், நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இதுவே ஒரு வெஹிக்கல் வந்து சடனாக மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ரெஸ்டில் இருந்து சடனாக மூவ் ஆகுது இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம பாடி வந்து பேக்வர்டில் சாயும். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பாடி அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கோ
அதையே அந்த ஸ்டேட்லயே இருக்க விரும்பும் ஸோ கண்டினியூ டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஸோ ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன்லயோ இருக்கு அப்படின்னா அது அதுலயே இருக்க ட்ரை பண்ணும் அதை தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இனர்ஷியாவை நம்ம ப்ராப்பரா எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி அப்படின்னு சொல்லணும் அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் என்ன ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஒருவேளை ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்லேயே இருக்க ட்ரை பண்ணும் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்லயே இருக்க ட்ரை பண்ணும் அதை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா அதை ரெசிஸ்ட் பண்ணும் அன்லஸ் இட் இஸ் இன்ஃபுளுயன்ஸ்டு அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அதுதான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இனர்ஷியா அப்படின்றது ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பத்தி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா நமக்கு இருக்கு அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து மாறுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணும் அதை தான் வந்து நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன் செகண்ட் டைப் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அதாவது ஆல்ரெடி அது மோஷன்ல இருக்கு மூமெண்ட்ல இருக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாது ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் தேர்ட் டைப் பார்த்தோம்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இருக்கு இல்லையா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அதுதான் வந்து நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது அந்த திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு இதுதான் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம மூணு டைப் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் அதாவது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இனர்ஷியாவோட சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஒரு ஆத்லெட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this will help him jump longer and higher idha dhaan namma vandu inertia of motion appdin solluvom ipo inda athlete paarenga so jump pandradhu madi nalla run panni jump pandranaala romba distance vandu jump panna mudinjadhu adhaavadhu inge irundhu ivlo dooram pathingala idhuve run pannama jump panirundha ivlo distance jump pannirukiradhu kashtam so adu run panni vanda vegathilaye அப்போ வந்து நமக்கு இனர்ஷியா ஆஃப் மோஷன் இருக்கும் ஸோ அந்த மோஷன்லேயே வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் ஜம்ப் பண்ண முடியுது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் சப்போஸ் நம்ம ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஷார்ப் டேர்னிங் வருது வைல் டிரைவிங் அப்போ என்ன ஆகுனா வி டென் டு லீன் சைட்வேஸ் இதுதான் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வென் யூ vigorously shake the branches of a tree ஒரு ட்ரீயோட பிரான்ச்சை வந்து நம்ம வேகமாக ஷேக் பண்ணால் அதில் இருக்க லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அந்த ட்ரீயோட பிரான்ச்சிலேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழும் இது வந்து பிகாஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரீயை வந்து ஷேக் பண்ணும்போது இந்த ஃப்ரூட் எல்லாம் வந்து அதுலேருந்து உதிர்ந்து கீழே விழுது இங்க எக்ஸாக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃப்ரூட்லாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு இல்லையா ஸோ அந்த ரெஸ்ட்ல இருக்கும் போது நம்ம இந்த பிரான்ச்சை மட்டும் நம்ம ஷேக் பண்ணா
அது அந்த இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகுனா ஷேக் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட் ரெசிஸ்ட் பண்ணும், அதனால இது ரெஸ்ட்லயே இருக்க விரும்பும். பட் அந்த ட்ரீ வந்து ஷேக் ஆகும், அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்ரீ லீவ்ஸோ அந்த ஃப்ரூட்டோ வந்து அந்த ட்ரீயோட பிரான்ச்ல இருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்துருது. Hi students, this is Alex here. In the video, linear momentum பத்தி படிக்க போறோம். The product of mass and velocity of a moving body. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து நம்ம m அப்படின்னு எடுத்துக்கலாம், அது மூவ் ஆகுற வெலாசிட்டி வந்து v அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா m into v அப்படின்னு வரும். இதுதான் magnitude of linear momentum. So, அப்போ linear momentum அப்படின்றது mass into velocity. இந்த linear momentum அப்படின்றது ஒரு vector quantity. ஏன்னா இதுல velocity இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மொமெண்டத்தோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கிறனால இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இதோட யூனிட் இன் எஸ்ஐ சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சே டெரைவ் பண்ணலாம். அதாவது இந்த மாஸ் அப்படின்றது வந்து கிலோகிராம், இந்த வெலாசிட்டி அப்படின்றது மீட்டர் பர் செகண்ட். அப்ப இதை வச்சு இதோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது மீட்டர் பர் செகண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இந்த மாதிரி எஸ் வந்து மேல வந்துருச்சு பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதுவே இதோட யூனிட் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். அதாவது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து கிலோகிராம் போல கிராம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், மீட்டர் போல சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம், டைம் வந்து செகண்ட் தான். ஸோ அதனால கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன். இந்த லீனியர் மொமெண்டம்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸோட இம்பேக்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதோட வெலாசிட்டியோ அதோட மாஸ் ஆஃப் த பாடியோ அதிகமாக இருந்தால் அதோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்ற ஒரு குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி லீனியர் மொமெண்டத்தை வச்சு நம்ம வந்து என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் ஆன் எ பாடி. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோல நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பத்தி பார்க்கலாம். இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஒருவேளை அது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா அந்த ஸ்டேட்லேயே அப்படியே தான் இருக்கும், அதாவது யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும். அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ற வரைக்கும் அது அதே ஸ்டேட்ல தான் இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாதான் அந்த ரெஸ்ட்ல இருக்கிறது மோஷன்லையும் மோஷன்ல இருக்கிறது ரெஸ்ட்லையும் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதர்வைஸ் அந்த எவ்ரி பாடி வந்து அந்த ஸ்டேட்லேயே அது என்ன ஸ்டேட்லேயே இருக்குதோ அந்த ஸ்டேட்லேயே தான் கண்டினியூஸா இருக்கும், எய்தர் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. இந்த லா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை பத்தி சொல்லுது, அதுக்கப்புறம் இன்னர்ஷியா பத்தி சொல்லுது. அதாவது எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் இனர்ஷியா அப்படின்றது. ஸோ எய்தர் ரெஸ்ட்ல இருக்கும் ஆர் மோஷன்ல இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி, இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி, அதான் வந்து இனர்ஷியா, அதை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் இந்த லா வந்து சொல்லுது. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். அப்போ இது வந்து ஃபோர்ஸை பத்தியும் சொல்லுது இனர்ஷியாவை பத்தியும் சொல்லுது இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்போ ஃபோர்ஸ்னா என்ன,
எக்ஸாக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல், இழுத்தல் அல்லது தள்ளுதல். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி, ஒரு ரெஸ்ட்ல இருக்க பாடியில வந்து மோஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி, ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணவும் ட்ரை பண்ணும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும் ஆர் சேஞ்ச் பண்ணும். இந்த ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூடும் இருக்கு டைரக்ஷனும் இருக்கு, அதனால இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பத்தி பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் இன் விச் ஃபோர்ஸஸ் ஆக்ட், ஸோ எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து டூ டைப்ஸா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னா என்ன, இதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்இக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இப்போ இதை டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்இக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இது இது வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்படி ஒரு டைரக்ஷன் போட்டாச்சு, இதுக்கு பேரலலா ஈக்குவலா இப்படி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுலேயே ஈக்குவல் ஆர் அன்இக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒன்லி திங் என்னன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கணும், கண்டிப்பாக சேம் டைரக்ஷன்ல இருக்கணும், பேரலல் டு ஈச் அதர். இப்போ இன்னொரு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஃபோர்ஸ், இதுக்கு பேரலலாக அன்இக்குவல் மேக்னிடியூட். ஸோ இதோட ஒரு சின்ன லைன் எடுத்திருக்கேன், ஸோ அந்த லைன் ரெப்ரசன்ட் மேக்னிடியூட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஈச் அதர் சேம் டைரக்ஷன் பட் அன்இக்குவலாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் த பேரலல் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அனதர் டைப் பார்த்தீங்கன்னா unlike parallel forces, இதோட statement two or more equal forces or unequal forces, so previous definition வருதான் but act along opposite direction ஆனா parallel to each other இருக்கணும், then they are called unlike parallel forces. அப்போ இது நம்ம டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ஃபோர்ஸ், ஓகே, இதோட டைரக்ஷன் வந்து இதை மாதிரி எடுத்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ், இதுக்கு பேரலலாக இருக்கணும், இதுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்திருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இதுவே அன்இக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இதுக்கு பேரலலாக பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும், ஸோ இப்படி எடுத்திருக்கேன். ஸோ இந்த லென்த் ரெப்ரசன்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், அதோட வேல்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க மாதிரி டூ ஆர் மோர், நான் ரெண்டு தான் எடுத்துருக்கேன், மோர் தென் டூவும் எடுத்துக்கலாம், ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு, ஆர் அன்இக்குவல் ஃபோர்ஸஸ், இங்கே ரெண்டுமே அன்இக்குவலாக இருக்கு, ஆக்ட் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன், இது இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது, அதே மாதிரி இது இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது, பட் பேரலல் டு ஈச் அதர், இது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கு பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் டைரக்ஷன், இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதுல வந்து செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. செவரல் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் F1, அதே மாதிரி இன்னர் ஃபோர்ஸ் F2 அண்ட்
F3. இது மாதிரி several forces act simultaneously on the same body. அப்போ இந்த combined effect of the multiple forces இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு single force ஆ represent பண்ணுவோம். அதுதான் வந்து resultant force. So இந்த individual force ஓட effect வந்து suppose இப்போ இப்படி ஒரு resultant ஆ ஒரு force இருக்கு, அதை நான் F அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த ஒரு force வந்து equal to the effect of all the other forces. சோ அப்ப இந்த ஒரு ஃபோர்ஸ நம்ம வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு தி வெக்டர் சம். வெக்டர் சம் அப்படின்னா ஆடிங் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வித் தேர் டைரக்ஷன். இந்த எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ அதாவது வெக்டர் சம் அப்படின்னு எடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ரிசல்டன்ட் எஃப் எடுத்துக்கேன் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் எஃப் அப்படின்றது ஒரு வெக்டர், அதனால இப்படி ஒரு வெக்டர் சிம்பிள் வரும். இது வந்து sum of all the other forces. So ஒரு ஃபோர்ஸ் F1 இருக்கு, F2 இருக்கு, F3 இருக்கு அப்படின்னா இதோட வெக்டர் சம் எடுக்கணும். வெக்டர்ன்றதுக்காக நம்ம மேலே வந்து ஒரு ஆரோ ரெப்ரசன்ட் பண்றோம். அது மாதிரி எத்தனை ஃபோர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபோர்ஸையும் நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லா ஃபோர்ஸையும் சிம்பிளா ஆட் பண்ணக்கூடாது, அதோட வெக்டர் சம் எடுத்துக்கணும். அதனால அந்த டைரக்ஷனையும் நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ் மேலே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த magnitude of the forces with their direction அந்த மாதிரி எடுக்கிறது தான் வந்து வெக்டர் சம். இப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். அப்போ வந்து பாடி வந்து ஈக்குவிலிபிரியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நமக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா F1 அப்படின்னு சொல்லி இந்த டைரக்ஷன்லயும், இன்னர் ஃபோர்ஸ் F2 அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து F1, இது வந்து F2. ஸோ வெக்டரை பத்தி டீட்டெயிலாக படிக்காதனால இந்த வெக்டர் சிம்பிள் கொடுக்கல. இப்போ இதுல வந்து நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா F ஈக்குவல் டு நமக்கு F1 வந்து ரைட் சைடு போகுது இல்லையா, பட் F2 வந்து லெஃப்ட் சைடு வருது ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால F1 மைனஸ் F2 அப்படின்னு வரும். பட் இப்போ F1 ஈக்குவல் டு F2 இருக்கும்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றனால இந்த இடத்துல எஃப் நெட் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதுல நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பட் ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஒன்னு F1 ஒன்னு F2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து F1, இது வந்து F2. இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா F நெட் அப்படின்னும் போது F1 பிளஸ் F2 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, இது ஈக்குவலா இருக்கும்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் இப்போ இந்த கேஸ்லயே வந்து F1 வந்து கிரேட்டர் தேன் F2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம F நெட் அப்படின்னு எடுக்கும்போது F1 மைனஸ் F2 அப்படின்னு எடுப்போம். இதுவே F2 வந்து கிரேட்டர் தேன் F1 இருக்கும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் நெட் அப்படின்றது வந்து F2 மைனஸ் F1 அப்படின்னு எடுப்போம். இப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஆப்ஜெக்ட் மூவ் அலாங் F1 தானே கிரேட்டர், அப்போ F1 டைரக்ஷன், ஏன்னா அதான் அதிகமாக இருக்கு. பட் இதுவே F2 கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் அலாங் F2. பட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஜீரோ, அப்போ அது எங்கேயுமே மூவ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுவே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ இருக்காது. அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் காசஸ் த மோஷன் ஆஃப் த பாடி.
அது டியூ டு தி அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்காது, வந்து மூவ் ஆகும். பட் இதுவே பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, அதனால பாடி வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அது வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் ஏ வெல். ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது அதோட வெயிட்டை விட அதிகமாக இழுக்கும் போது அந்த வாட்டர் வந்து நம்மளால் மேலே எடுக்க முடியுது. அதேமாதிரி ஃபோர்ஸ் அப்ளைட் வித் ஏ க்ரோபார், ஃபோர்ஸஸ் ஆனிய வெயிட் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை நோக்கி அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னால ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்காது, அது மூவ் ஆகும். சப்போஸ் ஒரு சிஸ்டம் கேன் பி பாட் டு ஈக்குலிபிரியம் பை அப்ளைங் த அனதர் ஃபோர்ஸ் அப்படின்னா, இன் விச் இஸ் ஈக்குவல் டு தி ரிசல்டன்ட் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் த டைரக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு வந்துடும். ஸோ ஒரு ஈக்குவல் டு தி ரிசல்டன்ட் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஈக்குலிபிரியத்தில் இல்லாத ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு அட்டைன் ஆகிடும். அந்த அனதர் ஃபோர்ஸ் தான் வந்து ஈக்குலிபிரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Hi students, this is Alex here. In the video, la rotating effect of force பத்தி படிக்க போறோம். இப்போ இந்த டோரை கன்சிடர் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்டு, இந்த டோர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த நியர்பை அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜில் இருந்து நியர்பை இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண முடியாது. பட் இதுவே நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோர் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். அப்போது இந்த ஃபிக்ஸ்டு எட்ஜில் இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால தான் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ இதை வந்து நம்ம பொசிஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒன்னை கம்பேர் பண்ணும்போது இந்த பொசிஷன் டூ வந்து அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ த டோர் கேன் பி ஈஸிலி ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ் வென் யூ அப்ளை த ஃபோர்ஸ் அட் எ பாயிண்ட் ஃபார் அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு எட்ஜ். அண்ட் இந்த டேர்னிங் எஃபெக்ட் வந்து ஆஃப் த ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் மோர் வென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு எட்ஜ் and the point of application of the force is more. So the point of application of force அப்படின்றது தான் இந்த பாயிண்ட் ஒன் அண்ட் டூ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் ஒன்னை விட இந்த பாயிண்ட் டூவோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபிக்ஸ்டு எட்ஜிலிருந்து அதிகம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதோட டேர்னிங் எஃபெக்டும் வந்து அதிகமாக இருக்கு, அதனால தான் இந்த டோரை வந்து ஈஸியாக ஓப்பனோ க்ளோஸோ பண்ண முடியுது. இந்த ஃபிக்ஸ்டு எட்ஜோட ஆக்சிஸ் அதாவது இந்த லைன் ஃபிக்ஸ்டு எட்ஜோட ஆக்சஸ் அபவுட் விச் த டோர் இஸ் ரொட்டேட்டட், த ஆக்சஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு எட்ஜ் அபவுட் விச் த டோர் இஸ் ரொட்டேட்டட், இதுதான் நம்ம ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த டோர் வந்து இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சு தான் அது வந்து ரொட்டேட் ஆகும், இந்த டோரே ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த பக்கமோ ஆர் இந்த பக்கமோ இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு எண்ட் ஆஃப் த ராடை வந்து ஒரு ஃப்ளோர்லேயோ வால்லையோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த பாயிண்ட் ஏ அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்டு. இப்போ இந்த ராடை வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ராடு வி டேர்ன் அபவுட் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வழியாக தான் இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ராட் வில் பி டேர்ன்ட் அபவுட் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வென் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு அட் தி அதர் எண்ட் டேஞ்சென்ஷியலி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
Hi students, this is Alex here. In the video, la, moment of the force pathi padike porom. The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis. Idhu dhaan nama vandhu moment of the force about that point appdin solluvom. Otherwise, adha vandhu nama torque appdin solluvom. Ipo oru fixed point irukku nu eduthukalam. So, idhu vandhu point A. Idhu vandhu oru fixed point. Ipo idhula vandhu oru rod irukku. So, in the rod, we apply force apply panna, it will rotate about that fixed point. When we apply panna force, vandhu, some distance on the fixed point, we apply panna. The force value is F. And in the force apply panna distance from the fixed point, vandhu, perpendicular distance, we apply D. So, now, the torque value, torque vandhu, tau abdhi, symbol use pannu, adhu vandhu, force into perpendicular distance. Abdhi, இதுவே fixed point இல்லாம நமக்கு fixed axis உம் வரும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து axis of rotation சோ இந்த axis of rotation இப்ப நம்ம டோர் வந்து ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டோர் வந்து இந்த டைரக்ஷன்லயோ ஆர் இந்த டைரக்ஷன்லயோ வந்து அபௌட் திஸ் axis ரொட்டேட் ஆகும் சோ இந்த ரொட்டேட்டிங் ஆர் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் அப்படினு சொல்றோம் இந்த டார்க் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி அண்ட் இதோட SI யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் அப்படினு வரும் நம்ம இதில இருந்து யூனிட்ட டெரைவ் பண்ணலாம் இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நியூட்டன் இது வந்து டிஸ்டன்ஸ் இல்லையா சோ அது மீட்டர் அதனால இதோட SI யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் டார்க்கோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த டார்க் வந்து ஆக்டிங் அலாங் தி டைரக்ஷன் perpendicular to the plane containing the line of action of force and the distance in the diagram ye nama consider pannalam idhula pathina force vandu in the direction la act aagudhu appdin eduthirukom idoda distance vandu nama or vector direction adhaavadhu nama distance vandu enga irundhu enga varaikku eduthirukom inga irundhu idhu varaikku appdin eduthirukom illaya appo in the distance vandu in the direction la ipdi irukku adhaavadhu vector oda direction podumbodhu distance vandu in the direction la irukku இப்ப இது ரெண்டுதுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படினா நான் மறுபடியும் போடுறேன் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் நாம மெஷர் பண்றோம் சோ இப்படி இருக்கு இப்ப இது ரெண்டுதுக்குமே பெர்பெண்டிகுலரா ஒரு டைரக்ஷன் வேணும் அப்படினா சோ இத மாதிரி போடுவோம் சோ இந்த டார்க்கோட டைரக்ஷன் பாத்தீங்கனா இது வந்து இந்த டி வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலர் and f vector கும் perpendicular so அததான் இந்த இடத்துல இந்த டார்க் வந்து acting along the direction perpendicular to plane containing the line of action of force அதாவது இந்த ஃபோர்ஸோட ஃபோர்ஸ்க்கும் perpendicular and the distance இந்த distance வந்து நம்ம distance vector-ஆ எடுத்துறோம் next நம்ம couple-னா என்னன்னு படிக்கலாம் அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும் அது ஈக்குவலா இருக்கும் அண்ட் அன்லைக்கா இருக்கும் அது வந்து parallel forces இது வந்து நம்ம சேம் டைம் நம்ம அப்ளை பண்ணுவோம் at two distinct points அத தான் நம்ம couple அப்படினு சொல்லுவோம் for example இப்போ இது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு rod இருக்கு சோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் ஓகே இதுக்கு parallel-ஆ இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்றோம் சோ இது என்ன ஆகும்னா two equal and unlike parallel forces பத்தி நாம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அதாவது opposite directionல இருக்கும் சோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் இது ஒரே டைம்ல அப்ளை பண்றோம் சோ இங்க ஒரு f அப்ளை பண்றோம் அப்படினா அதே f தான் இங்க அப்ளை பண்றோம் ஆனா வேற வேற பாயிண்ட்ல அப்ளை பண்ணிருக்கோம் இது வந்து பாயிண்ட் a இது பாயிண்ட் b இத வந்து நம்ம ஒரு கப்பிள் அப்படினு சொல்வோம் இந்த கப்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் ஆக்சன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கோயின்சைட் ஆகாது இது வந்து லைன் ஆஃப் ஆக்சன் ஆஃப் ஃபோர்ஸ் சோ இந்த பக்கம் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது இல்லையா அதே மாதிரி இது வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது இப்போ இது வந்து கோயின்சைட் ஆகுது இது வந்து வேற வேற பாயிண்ட் சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் F இங்கேயும் இன்னொரு ஃபோர்ஸ் அதே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படினா இது ரெண்டு லைன் ஆஃப் ஆக்சன் ஆஃப் ஃபோர்ஸும் வந்து கோயின்சைட் ஆகுது பட் கோயின்சைட் ஆகாம இருக்குறது தான் வந்து கப்பிள் இந்த கப்பிள் வந்து பாத்தீங்கனா எந்த ட்ரான்ஸ்லேட்டரி மோஷனோ அது ப்ரொடியூஸ் பண்ணாது இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ட்ரான்ஸ்லேட்டரி மோஷன் ஏனா இதோட ரிசல்டன்ட் வந்து ஜீரோ பட் இந்த கப்பிள் என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா
ரொட்டேஷன் எஃபெக்ட் இருக்கும். அதாவது த கப்பிள் ரிசல்ட்ஸ் இன் காசஸ் தி ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. ஸோ இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் வந்து நம்ம மூமெண்ட் ஆஃப் எ கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, இன்னர் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு ரொட்டேஷன் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். இந்த பாயிண்ட் பி வந்து இப்படி நோக்கி மூவ் ஆகும், இந்த பாயிண்ட் ஏ வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த கப்பலை தான் வந்து மூமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, டேர்னிங் எ டேப். இப்போ நம்ம வந்து ஒரு டேப்பை டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்லையும், சப்போஸ் இப்போ இதை நம்ம வந்து இதை மாதிரி டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த டைரக்ஷனை நோக்கி தள்ளுவோம், அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத ஆப்போசிட் டைரக்ஷன் நோக்கி தள்ளுவோம். அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது வந்து ஒரு ஃபார்மிங் எ கப்பிள். ஸோ நமக்கு வந்து டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அது வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரே இடத்துல கிடையாது, அதனால என்ன ஆகும்னா இது டேர்ன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம், அது இந்த பக்கம் வரும், அதே டைமில் இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி அப்ளை பண்ணுவோம். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபார்மிங் எ கப்பிள். ஸோ இது வந்து டேர்னிங் எஃபெக்டை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த டேப், இதை நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதை இதில் இப்படி ஒரு ஃபோர்ஸும் இதில் இப்படி ஒரு ஃபோர்ஸும் கிரியேட் பண்ணிடுவோம், அதனால அது வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த மூமெண்ட் ஆஃப் கப்பலோட வேல்யூ வேணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கணும், இல்லை ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்சன் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட வேல்யூவும் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டயக்ராம் போட்டோம், ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எஃப் எடுத்துக்கலாம், அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம மூமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலா படி எம் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ எஸ். இதோட யூனிட், அதாவது யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் கப்பல் நியூட்டன் மீட்டர். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்தே நமக்கு தெரியும் இது வந்து ஃபோர்ஸ் இல்லையா, ஸோ நியூட்டன், இது வந்து டிஸ்டன்ஸ் மீட்டர், அதனால நியூட்டன் மீட்டர். இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபோர்ஸ் இருக்கிறனால இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஏன்னா ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் இருக்கும் வெக்டார், அதனால இந்த மூமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்றது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரி இந்த கப்பல் வந்து பை கன்வென்ஷன் இதோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஒரு ராட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதில் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கமும் இன்னொரு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு ஆரோ போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து எஃப், இதுவும் வந்து எஃப். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொட்டேஷனல் எஃபெக்டை கொடுக்கும். அது ரொட்டேட் ஆகும்போது இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ அப்வர்டில் இருக்கிறனால இதோட ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் நோக்கி மூவ் ஆகும், இது டவுன்லோடுக்குனா இப்படி மூவ் ஆகும். ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ அதனால இந்த மூமெண்ட்டை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம் இந்த வேல்யூவை. இதுவே அகைன் நமக்கு வந்து ஒரு ராட் இருக்கு, இதில் வந்து நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து இந்த பக்கம் அப்வர்டும் இந்த பக்கம் டவுன்வர்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஏரோ மார்க் வந்து இப்படி போடுறோம். ஓகே, இதுவும் எஃப், இதுவும் எஃப். இப்போ இது வந்து ஒரு ரொட்டேஷனல் மோஷனை கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ரொட்டேஷனல் மோஷனோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ இங்கே டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி வரும். இது அப்வர்டில் இருக்கிறனால இது இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ நமக்கு இந்த டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கு. இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்க மூமெண்ட்டை வந்து இதோட வேல்யூவை நம்ம நெகட்டிவாக எடுத்துருப்போம். ஸோ இந்த டைரக்ஷன் அண்ட் சைனை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ பை கன்வென்ஷன் இந்த டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் எ கப்பலை வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். எப்போ அப்படின்னா இந்த பாடிஸ் ரொட்டேட்டட் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது, அதனால அதை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துருக்கோம். பட் இதுவே இந்த டைரக்ஷன் அண்ட் த நெகட்டிவ் இஃப் இட் இஸ் ரொட்டேட் இன் தி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அது வந்து இந்த ரெண்டாவது டயக்ராம். ஸோ இது பார்த்தீங்கன்னா
கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இந்த மூமெண்ட் இருக்கு, அதனால இதை வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுப்போம். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா அது பாசிட்டிவ், கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கியர்ஸ். ஒரு கியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சர்க்குலர் வீல், இந்த டயக்ராம்ல இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு சர்க்குலர் வீல் வித் டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம். இந்த கியர் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் தி ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த வீல் பை சேஞ்சிங் தி டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் வீலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டார்க்கை சேஞ்ச் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த கியர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சீசா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போது நம்ம வந்து ஒரு ஹெவியர் பர்சன் வந்து ஒரு லைட்டர் பர்சனை ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியாது. இது வந்து லைட்டர் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைட்டர் பர்சனை இந்த ஹெவியர் பர்சன் வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும், ஏன்னா இதோட ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறனால. பட் இதுவே இந்த ஹெவியர் பர்சன் இந்த மிடில் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸராக வந்து உக்காந்தா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ முதல்ல இருந்த டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ, பட் இப்போ இந்த பர்சன் வந்து கொஞ்சம் முன்னே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாகும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா பார்த்துருக்கோம், எம்மோட வேல்யூ என்னது, எஃப் இன்டு எஸ். இப்போ டிஸ்டன்ஸ் கம்மியானா எம்மும் கம்மியாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைட்டர் பர்சன் வந்து ஈஸியாக இந்த ஹெவியர் பர்சனை லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஹெவியர் பர்சன் வந்து இப்போ இங்கே கீழேருந்து இப்போ இங்கே ஃப்ரெண்டில் கொஞ்சம் தள்ளி வந்ததுனால ஹெவியர் பர்சன் இப்படி மேலே லிஃப்ட் ஆகிட்டு இந்த லைட்டர் பர்சன் வந்து டுவர்ட்ஸ் டவுன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மூமெண்ட் கம்மியானனால லைட்டர் பர்சனும் வந்து ஹெவியர் பர்சனை லிஃப்ட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல். இப்போ இந்த காரோட ஸ்டீரிங் வீல் இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லைனில் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணால் இங்கே வந்து இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணுவோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டார்க் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிரியேட் ஆகிற டார்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீலோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எ ஸ்மால் ஸ்டீரிங் வீல் எனேபிள்ஸ் யூ டு மேனுவர் எ கார் ஈஸிலி பை டிரான்ஸ்ஃபரிங் எ டார்க் டு தி வீல் வித் லெஸ் எஃபர்ட். ஸோ இதில் நம்ம ஒரு டார்க் அப்ளை பண்ணி நம்ம காரோட வீலையே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் வித் லெஸ் எஃபர்ட். ஸோ அதுக்கு இந்த மூமெண்ட் ஆஃப் டார்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் பற்றி படிக்கலாம். ஒரு ரிஜிட் பாடி இருக்கு, அதில் லைக் ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் நிறைய ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி அந்த ரிஜிட் பாடி வந்து ஈக்விலிபிரியத்தில் இருக்கு அப்படின்னா த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷனோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனோ ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுதணும் அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சிக்மா அப்படின்னு எடுப்போம், மூமெண்ட்டை வந்து நம்ம எம் அப்படின்னு எடுப்போம். சப்போஸ் இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறத வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்து ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம், ஸோ சிக்மா ஆஃப் மூமெண்ட்ஸ் இன் தி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இதில் வந்து பி அப்படின்னு எடுத்திருக்கேன், வேற இந்த ஏ பி அப்படின்றது வந்து
ஏன்றது கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூமெண்ட், பின்றது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூமெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதையே நம்ம வேற விதமாகவும் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு ரிஜிட் பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் அபவுட் எ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது ஒரு அபவுட் எ பாயிண்ட்டை வச்சு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மூமெண்ட், இப்போ அந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னா அபவுட் பாயிண்ட் ஏ அப்படின்றது எடுத்தோம்னா, ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் எல்லா ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது அதோட அல்ஜிபிரிக் சம் வந்து ஜீரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி சைன் கன்வென்ஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும்போது நம்ம பாசிட்டிவ் எடுப்போம், கிளாக் வைஸாக இருக்கும்போது நெகட்டிவ் எடுப்போம். ஸோ அதெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கும். பட் இது வந்து நம்ம கிளாக் வைஸ் தனியாகவும் ஆன்டி கிளாக் வைஸ் தனியாகவும் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிளாக் வைஸ் சேர்ந்து இருக்கும்போது நம்ம கிளாக் வைஸ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு இது வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான் சொல்லுது. நெக்ஸ்ட் இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ராட் இருக்கு. ஓகே, இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து பாயிண்ட் ஏ, இன்னொன்று பாயிண்ட் பி. இது வந்து அபவுட் எ பாயிண்ட் பி அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட் ஏ வந்து அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி ஒன் ஃப்ரம் பி. இது வந்து நம்ம டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் பி வந்து ஃப்ரம் த பாயிண்ட் பி வந்து டி டூ அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கு. இதில் இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதா நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கு, டவுன்வோர்டில் இருக்கு. இது வந்து எஃப் ஒன். இதே மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, இது எஃப் டூ. ஸோ இங்கே எஃப் டூ அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அபவுட் த பாயிண்ட் பி, இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, இப்படி டவுன்வோர்டில் வருது. ஸோ அபவுட் த பாயிண்ட் பி இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். பட் எஃப் டூ அப்படின்றது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், அபவுட் த பாயிண்ட் பி. இது வந்து கிளாக் வைஸ். ஸோ இந்த எஃப் ஒன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், எஃப் டூ வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறனால இது வந்து அபவுட் த பாயிண்ட் பி வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ மூமெண்ட் அபவுட் த பாயிண்ட் ஏ, இந்த ஃபோர்ஸ் எஃப் ஒன் இருக்கு இல்லையா, சாரி, மூமெண்ட் அபவுட் த பாயிண்ட் பி ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் ஒன் அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கு. அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும்போது நம்ம ரெண்டு எக்ஸ்பிரஷனும் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ கிளாக் வைஸ்னா இந்த மூமெண்ட் வரும். அப்போ இந்த மூமெண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டூ ஃபோர்ஸ் இருக்குது, அதோட டிஸ்டன்ஸ் பர்பிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து டி டூ. இப்போ இது ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த கிளாக் வைஸ் மூமெண்ட்டோட வேல்யூ எஃப் டூ இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் வந்து எஃப் ஒன் இன்ட்டு அதோட பர்பிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஒன். ஸோ இது ரீரைட் பண்ணால் நமக்கு எஃப் ஒன் இன்ட்டு டி ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ இன்ட்டு டி டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் படி இதை மாதிரி எடுத்திருக்கோம். ஓகே, பட் இதுவே நம்ம அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டயக்ராம்லேருந்து எடுக்கும்போது ஸோ நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் இருந்தால் நம்ம பாசிட்டிவ் எடுத்துப்போம். ஸோ இங்கே எஃப் ஒன் டி ஒன் இருக்கு இல்லையா, ஸோ எஃப் ஒன் இன்ட்டு டி ஒன் அப்படின்னு வரும். இது வந்து கிளாக்வைஸ் வந்து நெகட்டிவ் வரும், அப்போ மைனஸ் எஃப் டூ இன்ட்டு டி டூ அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எழுதுன எக்ஸ்பிரஷன் இதுவும் சேம் தான். இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டால் நமக்கு இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ எய்தர் நம்ம கிளாக்வைஸ் மூமெண்ட் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், ஆர் சம் ஆஃப் த அல்ஜிபிரிக் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மூமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஜீரோன்னு எடுத்தாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டோம் பாசிட்டிவ் ஆகிடும், அப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி படிக்க போகிறோம். இந்த லா படி த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அப்படின்றது ஃபோர்ஸ்ன்றது நம்ம எஃப் அப்படின்னு எடுப்போம். இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது எஃப்.
இது வந்து directly proportional to the rate of change of linear momentum of the body. So the force of the directly proportional to the rate of change of linear momentum. அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மெஷர் பண்றதுக்கு இந்த லா யூஸ் பண்றதுனால இந்த லாவை வந்து நம்ம லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எம் அப்படின்றது வந்து மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி அப்படின்னு எடுத்திருக்கோம். யூ அப்படின்றது இனிஷியல் ஸ்பீடு, டி அப்படின்றது டைம் இன்டர்வல், எஃப் அப்படின்றது ஒரு அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அது ஆக்ட் ஆகுறனால இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் ஸ்பீடு யூ இருக்கு இல்லையா அது வந்து வி அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுது, அதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இதுல இருக்க யூ அப்படின்றது வந்து இனிஷியல் ஸ்பீடு, இந்த வி அப்படின்றது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆர் ஃபைனல் ஸ்பீட். இப்போ மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ நம்ம வந்து இனிஷியல் மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னும் போது அதோட மாஸ் வந்து யூ, அது எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. பட் இனிஷியல் ஸ்பீடு வந்து நம்ம இந்த இடத்துல யூ அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அப்ப எம் இன்டு யூ அப்படின்னு நம்ம எடுக்கிறது இனிஷியல் மொமெண்டம், அதை நம்ம பிஐ அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னும் போது நம்ம ஃபைனல் வெலாசிட்டி எடுக்கணும், ஸோ அதை பிஎஃப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ அதுவும் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ நம்ம வெலாசிட்டி எடுக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டியை எடுத்துருக்கோம். ஸோ இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் அப்படின்றத நம்ம தனித்தனியா எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைக்கும். அதாவது டெல்டா பி அப்படின்னா டெல்டான்ற சிம்பல் வந்து நம்ம சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு போட்டோம்னா அது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த இடத்துல ஃபைனல் மொமெண்டம் அப்படின்றது எம்வி இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இனிஷியல் மொமெண்டம் வந்து எம்யூ. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் டெல்டா பி அப்படின்றது எம்வி மைனஸ் எம்யூ அப்படின்னு கிடைக்கும். பட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி நம்ம ஸ்டார்டிங்லேயே இங்கே பார்த்தோம், அதாவது ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஃபோர்ஸ் அப்படின்றது எஃப். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா நமக்கு ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரேட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரேட் அப்படின்னா டிவைடட் பை டைம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல எம்வி மைனஸ் எம்யூ அப்படின்னு இருக்கு, அதை நம்ம டிவைடட் பை டி அப்படின்னு போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்வி மைனஸ் எம்யூ டிவைடட் பை டி, டிவைட் பை டி அப்படின்னு போட்டதா ரேட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ அதனால ஈக்குவல் டு போட்டுட்டு கே டைம்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ mv minus mu whole divided by t அப்படின் இருக்கு. இதுல வந்து நம்ம m வந்து காமனா எடுத்துக்கலாம். அப்போ f equal to k into m bracket open v minus u divided by t அப்படின் எடுத்துக்கலாம். இந்த proportionality constant k ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சம் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் படி அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட வேல்யூ வந்து 1, அது வந்து எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஃபோர்ஸ் வேல்யூ மாஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டைம் இதெல்லாம் போடும்போது இந்த கே வந்து நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம கேவை வந்து எப்பவுமே 1 யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபார்முலாலே வந்து எஃப் ஈக்குவல் டு கே வந்து 1 ஆனதுக்கப்புறம் மீதி வந்து எம் இன்டு பி மைனஸ் யூ டிவைடட் பை டி அப்படின்னு வரும். பட் இந்த எக்ஸ்பிரஷன் பி மைனஸ் யூ பை டி அப்படின்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா நம்ம ரெண்டு வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ அது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதை நம்ம வந்து டிவைட் பை டைம் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் அது வந்து நத்திங் பட் ஆக்சலரேஷன். அப்போ இந்த வி மைனஸ் யூ பை டி அப்படின்ற எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம், அதாவது ஏ. அப்போ அதனால இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் ஈக்குவல் டு MA அப்படின்னு வரும். அதாவது நமக்கு இதுல இருந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு.
இதுல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். சப்போஸ் இப்போ ஒரு பாடி வந்து மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது அதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவை கிடையாது. ஸோ நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன் ஆஃப் த பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவை கிடையாது. சப்போஸ் இப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து சேஞ்ச் ஆகும். இது எப்படின்றத நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்தே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு இருக்கு இல்லையா. ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனில் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, அப்போ இந்த வேல்யூ எம் இன் டு ஏ அப்படின்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. பட் எனிவே மாஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு வேல்யூ அது ஜீரோவா இருக்கவே முடியாது. அப்போ இந்த ஏவும் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தாதான் இந்த டோட்டல் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ அப்படின்னும் போது இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேமா இருக்கும். அப்போ ஜீரோ இல்லை அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேம் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி ஆஃப் த பாடி வில் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் போது. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா கண்டிப்பா ஆக்சலரேஷனும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அப்போ அந்த வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் போது மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். அது வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல நடக்கும், சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எய்தர் மேக்னிடியூட்ல இருக்கலாம் ஆர் டைரக்ஷன்ல இருக்கலாம் இல்லை ரெண்டுத்திலையுமே இருக்கலாம். ஸோ அந்த ஹோல் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் தேவை. அதாவது ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் எ பாடி. இப்போ ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகுது. இது வந்து சென்டர். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால தான் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னே சொல்கிறோம். ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்பீடை வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூடு தான் வந்து ஸ்பீடு. இது வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் இதோட டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த சர்க்குலர் பாத். அதனால தான் சர்க்குலர் பாத்லேயே இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது இல்லையா. பட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போச்சு அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் போக முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் அப்படி எவ்ரி பாயிண்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கிறனால தான் அது வந்து சர்க்குலர் பாத்திலேயே டிராவல் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த ஆக்சலரேஷன் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலாங் த ரேடியஸ். அதை நம்ம வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேடியஸ் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் இப்போ இது வந்து ஒரு ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து ரேடியஸ் லைன். சர்க்குலர் பாத்தில் இப்படி ட்ராவல் ஆகும்போது இந்த ஆக்சலரேஷன் வந்து ஆக்டிங் அலாங் த ரேடியஸ் லைன். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து விச் ப்ரொடியூசஸ் திஸ் ஆக்சலரேஷன் அது வந்து நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இது வந்து நியூட்டன். இதுவே சிஜிஎஸ்ல வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டைன். இப்போ நம்ம 1 நியூட்டன் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 1 kg இருக்கணும் அண்ட் ப்ரொடியூசிங் த ஆக்சலரேஷன் ஆஃப் 1 m/s² இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஸோ இப்போ எம்மோட வேல்யூ 1
ஏவோட வேல்யூ ஒன் அப்படின்னா நமக்கு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்டு ஒன் ஒன் அப்படின்னு இதுதான் நம்ம ஒன் நியூட்டன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ் வந்து கேஜி இல்லையா. ஸோ நியூட்டன் அப்படின்றது தான் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லாட்டி செகண்ட் பவர் மைனஸ் டூ அப்படின்னு போடணும். ஸோ மாஸ் வந்து கேஜி, ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் அப்படின்றது வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி ஒன் டைன் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ ஒன் டைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு ஃபார் எ பாடி ஆஃப் மாஸ் ஒன் கிராம். ஒன் கிராம் மாஸ் ப்ரொடியூஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஒன் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஒன் டைன் அப்படின்றது ஒன் கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் டு டைன் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் நியூட்டன் அப்படின்றது டென் பவர் ஃபைவ் டைன். யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன் எ பாடி ஆஃப் மாஸ் ஒன் கிலோகிராம். இது ஆல்ரெடி இங்கே பார்த்தது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் வந்து ஒன் கேஜி இருக்கு அண்ட் ஆக்சலரேஷன் ஒன் இருக்கும்போது எஃப் வந்து எம்ஏ ஃபார்முலா இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் ஒன் நியூட்டன் அப்படின்னு வரும். அப்போ ஒன் கிலோகிராம் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். அதுதான் வந்து யூனிட் ஃபோர்ஸ். இதுவே கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கேஜிஎஃப். அதாவது ஒன் கேஜிஎஃப் அப்படின்றது ஒன் கேஜி இன்டூ நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன். இதுதான் வந்து ஒன் கேஜிஎஃப். இதுவே சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து கிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஒன் ஜிஎஃப். இது வந்து ஒன் கிராம் இன்டூ நைன் எயிட்டி சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ நைன் எயிட்டி டைன். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் இம்பல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்ட்ரோல் ஆஃப் டைம், அதுதான் வந்து நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபோர்ஸை வந்து எஃப் அப்படின்னோ அதோட பீரியட் ஆஃப் டைமை வந்து டி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைமை தான் நம்ம வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஜே அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இம்பல்ஸ் ஜே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அப்படின்னு போடலாம். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அது ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம். ஸோ அதுதான் இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் அப்படின்றது சேஞ்ச் இன் மூமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இந்த இடத்துல இன்டு டி வேற இருக்கு இல்லையா. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக இம்பல்ஸ் ஈக்குவல் டு டெல்டா பி அப்படின்னு வருது. அப்போது இம்பல்ஸ் அப்படின்றது ஆல்சோ ஈக்குவல் டு தி சேஞ்ச் இன் மூமெண்டம். ஸோ அப்போ இம்பல்ஸ் அப்படின்றது இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மூமெண்டம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலால இருந்து யூனிட் எழுதுனா நியூட்டன் செகண்ட்ஸ்னு வரும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், டைம் வந்து செகண்ட்ஸ். பட் இதுவே இந்த ஃபார்முலால இருந்து எழுதணும் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது என்னது எம் வி மைனஸ் எம்யூ அப்படின்னு வரும். பட் இதை நம்ம எம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எம் இன்டு வி மைனஸ் யூன்னு வரும். ஸோ வி மைனஸ் யூ அப்படின்றதும் வந்து ஒரு வெலாசிட்டி இல்லையா. அப்போது எம் அப்படின்றது கிலோகிராம், இது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அல்டிமேட்டா இதோட வேல்யூவே வந்து ஒரு வெலாசிட்டி தான். அப்போ அது வந்து மீட்டர் பர் செகண்ட், அதனால செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு போடுவோம். ஸோ இதோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து இட் கேன் பி அச்சீவ்ட் இன் டூ வேஸ். ஒன்று வந்து எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அதர்வைஸ் எ ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ மொத்தத்தில் ஒரு ஃபோர்ஸ் வந்து லார்ஜாக இருந்து டைம் வந்து ஸ்மாலாக இருந்தாலும் சேஞ்ச் இன் மூமெண்டம் நடக்கும். இப்படி ஒரு ஸ்மாலர் ஃபோர்ஸ் வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஆக்ட் ஆனாலும் சேஞ்ச் இன் மூமெண்டம் இருக்கும்.
ஏன்னா நம்மளோட ஃபார்முலாவே ஃபோர்ஸ் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இல்லையா. ஸோ டெல்டா பி பை டி. அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டி அப்படின்னு வரும். ஸோ எய்தர் ஃபோர்ஸ் லார்ஜராக இருந்து டைம் ஸ்மாலராக இருந்தாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்கும், ஆர் ஸ்மாலர் ஃபோர்ஸில் லார்ஜர் டைம், அதாவது ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் வர லாங்கர் பீரியட் டைம் இருந்தாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்கும். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆட்டோமொபைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். அது வந்து இப்போ நம்ம ஒரு அன்இவன் ரோடில் போகும்போது இட் ரெடியூசஸ் தி ஜர்க்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கும், இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு அன்இவன் ரோடில் போகும்போது இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். ஸோ சடனாக ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத இந்த ஸ்ப்ரிங் மூலமாக அந்த ஆக்ட் ஆகிற டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷாக் அப்சர்வராக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து அந்த சடன் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். நமக்கு இம்பல்ஸ் ஃபார்முலா தெரியும், அதாவது இம்பல்ஸ் வந்து ஜே அப்படின்னு போடுவோம், இது வந்து ஃபோர்ஸ் இன்டூ டைம். இப்போ இதிலிருந்து நம்ம ஜே பை டி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு எழுதலாம். இந்த ஷாக் அப்சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது இந்த டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ டோட்டல் வேல்யூ அப்படின்றது இந்த எஃப், இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விதத்தில் இது வந்து ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகுது, அதாவது அந்த ஜர்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இன் கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வெல் கேச்சிங் த பால். ஸோ இப்போ ஒரு பால் கேட்ச் பண்ணும்போது அந்த கையை வந்து பின்னோக்கி மூவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஹீ எக்ஸ்பீரியன்சஸ் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் லாங்கர் இன்ட்ரவல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால், ரிசல்டிங் இன் எ லெஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் இன்ட்ரவல் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா லெஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி படிக்க போகிறோம். நியூட்டன் தேர்ட் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்றது ரெண்டு ஃபோர்ஸ், அது வந்து ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். இப்போ இந்த காரை கன்சிடர் பண்ணுங்க, இது வந்து ஒரு ஹரிசாண்டல் கிரவுண்டில் இருக்கு. இப்போ இந்த காரோட வெயிட் வந்து இந்த வீல் மூலமாக ஒரு ஃபோர்ஸை வந்து டவுன்வோர்டில் ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த வெயிட் வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி ஆக்ட் ஆகுது, எதுலனா எர்த்துக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம இப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸை வந்து நம்ம எஃப்ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் எர்த்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ன் இது வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை அந்த காரோட வீலில் கொடுக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் இது வந்து எஃப்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எஃப்பி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஈக்குவல் டு எஃப்ஏ, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அதனால நம்ம மைனஸ் எஃப்ஏ அப்படின்னு போடுவோம். ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபார் எவ்ரி ஆக்ஷன், இந்த ஆக்ஷன் அப்படின்றது இந்த எஃப்ஏ, அந்த ஆக்ஷனுக்கு தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதுதான் வந்து எஃப்பி. இப்போ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேர்டு பறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, வென் பேர்ட் ஃப்ளை, அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஏரை வந்து டவுன்வர்டில் புஷ் பண்ணும் அந்த விங்ஸ் வச்சு, அதுதான் ஆக்ஷன். பட் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேர்டை வந்து அப்வர்ட் புஷ் பண்ணும், அதுதான் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வென் எ பர்சன் ஸ்விம்ஸ், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹி புஷஸ் த வாட்டர்
யூசிங் த ஹேண்ட்ஸ் பேக்வேர்ட். ஸோ வாட்டரை வந்து பேக்வேர்டில் புஷ் பண்ணுறாங்க, அது வந்து ஆக்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து அந்த ஸ்விம்மரை ஃபார்வர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும், அதுதான் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வென் யூ ஃபயர் ஏ புல்லட், அப்போ என்ன ஆகும்னா கன் வந்து ரீகாயில்ஸ் பேக்வேர்டு அண்ட் த புல்லட் இஸ் மூவிங் ஃபார்வேர்டு. ஸோ இந்த புல்லட் ஃபார்வேர்டில் மூவ் ஆகுறது வந்து ஆக்ஷன். அதை ஈக்குவலைஸ் பண்ணி கன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ்ஸ் பேக்வேர்டு, அதை வந்து நம்ம ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இதில் கன் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புல்லட் ஃப்ரண்டில் மூவ் ஆகும்போது கன் வந்து பேக்வேர்டில் மூவ் ஆகுறத பார்க்க முடியுது. Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் பற்றி படிக்க போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் அப்படின்றது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லீனியர் மூமெண்டம் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் ஆஸ் லாங் அஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தெம். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாத வரைக்கும் லீனியர் மூமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது. டூ ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏ, இன்னொரு ஆப்ஜெக்ட் பி. அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் ஏ. ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட மாஸ் வந்து எம் ஒன். இது வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது வித் வெலாசிட்டி யு ஒன். இதே மாதிரி அனதர் ஆப்ஜெக்ட், இது வந்து மாஸ் எம் டூ. இதோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பி அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இதோட மாஸ் வந்து எம் டூ, இது மூவிங் வித் வெலாசிட்டி யூ டூ இந்த டைரக்ஷனில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூ ஒன் வந்து யூ டூட அதிகமாக இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இது ஃபாஸ்ட்டாக வந்து இதோட கொலைட் ஆகிடும். அப்போ கொலைட் ஆகும்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டும் செகண்ட் ஆப்ஜெக்டும் வந்து கொலைட் ஆனும்போது இதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதாவது ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஒரு ஃபோர்ஸ் எஃப்ஏவை ஆப்ஜெக்ட் பியில் அப்ளை பண்ணோம். அதே மாதிரி நமக்கு ஆப்ஜெக்ட் பி வந்து கிவ்ஸ் எ ஃபோர்ஸ் எஃப்பி ஆன் த ஆப்ஜெக்ட் ஏ. ஸோ இதை வந்து நம்ம எஃபி அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். கொலைட் ஆனதுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் வித் வெலாசிட்டி வி ஒன். ஸோ முதல்ல இருந்தது யூ ஒன், இப்போ அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து நம்ம வி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து வி டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப்டர் கொலேஷன். ஸோ முதல்ல யூ ஒன் யூ டூ, கொலைட் ஆனதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி வி ஒன் அண்ட் வி டூ. இப்போ நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நியூட்டன் செகண்ட் லா பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, பட் ஏ அப்படின்றது ஆக்சலரேஷன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன் டு ஆக்சலரேஷன் அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இப்போ இந்த லாவை இந்த எஃப்ஏக்கு அப்ளை பண்ணால் எஃப்ஏ அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட மாஸ் வந்து எம் ஒன் அண்ட் அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து வி ஒன், இனிஷியல் வெலாசிட்டி யூ ஒன் டிவைடட் பை டி அப்படின்னு வரும். அதே மாதிரி எஃப்பிக்கு அப்ளை பண்ணும்போது எஃப்பி ஈக்குவல் டு அதோட மாஸ் வந்து எம் டூ, அதோட ஃபைனல் வெலாசிட்டி வி டூ, இனிஷியல் வெலாசிட்டி யூ டூ, ஸோ மைனஸ் யூ டூ டிவைடட் பை டி அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் வச்சு நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ரெண்டுமே வந்து ஈக்குவல் பட் ஆப்போசிட். அதாவது எஃப்ஏ ஈக்குவல் டு எஃபி, பட் இது வந்து ஆப்போசிட் இருக்கலாம், இதில் மைனஸ் அப்படின்னு போடுறோம். எஃப்ஏக்கு பதில் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் எம் ஒன்
into v1 minus u1 by t equal to m2 into v2 minus u2 by t. ரெண்டு சைடும் நம்ம வந்து t கேன்சல் பண்ணிடலாம். இப்போ m1 இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது m1 v1 minus m1 u1 equal to m2 v2 minus m2 u2 அப்படின்னு இருக்கு. இதுல இந்த மைனஸ் சைன் இங்க இருக்கு, அதனால இது மைனஸ் இது பிளஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த v2 டம் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம், பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் டம் அந்த பக்கம் போயிடுச்சுனா அதுவும் பிளஸ் ஆயிடும். அப்ப டோட்டலா நமக்கு இந்த இடத்துல m1 v1 plus m2 v2 equal to m1 u1 plus m2 u2 அப்படின்னு வருது. சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், அதாவது m1 v1 plus m2 v2 is numerically equal to the algebraic sum of the momentum before collision, அதாவது m1 u1 plus m2 u2 அப்படின்றது algebraic sum of the momentum before collision. so இது ரெண்டும் equal அப்படின்றத இந்த equation மூலம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம். so எந்தவித external force இல்லாம, அதாவது in the absence of external force, the algebraic sum of momentum after collision is numerically equal to the algebraic sum of the momentum before collision. so இதன் மூலம் law of conservation of linear momentum நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. hi students, this is Alex here. இந்த வீடியோல ராக்கெட் ப்ரொபல்ஷன் பத்தி படிக்க போறோம். இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல படிச்சோம். அண்ட் நம்பர் டூ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இந்த ராக்கெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொபலண்ட் டேங்க் இருக்கும், அதுல வந்து ஃபியூவல் ஃபில் ஆயிருக்கும். அந்த ஃபியூல் வந்து எதர் லிக்விட் ஆர் சாலிட் இருக்கும். இந்த ராக்கெட் ஃபியூல் வந்து இப்ப பர்ன் பண்ணும்போது ஹாட் கேஸ் வந்து அதுல இருந்து எஜெக்ட் ஆகும் வித் ஹை ஸ்பீடு. நாசல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த எண்டு போர்ஷன்ல இங்க இருக்கிறது தான் நாசல். ஸோ இதுல இருந்து ஹாட் கேஸ் வந்து ஹை ஸ்பீட்ல எஜெக்ட் ஆகும். ஸோ இந்த ஹாட் கேஸ் இப்படி எஜெக்ட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹியூஜ் மொமெண்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆனதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கம்பஷன் சேம்பர்ல. அது வந்து ராக்கெட்டை ஃபார்வர்டில் மூவ் பண்ண வைக்கும். இந்த ஃபியூல் வந்து கண்டினியூஸாக பேர்ன் ஆகிட்டே இருக்கிறனால மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக கம்மி ஆகிட்டே வரும். இதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது, அதனால இந்த லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும். அதாவது லீனியர் மொமெண்டம் அல்ஜிபிரிக் சமத்துல லீனியர் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அது வந்து எப்பவுமே சேமா இருக்கும். ஸோ இந்த ஃபியூவல் பேர்ன் ஆக அந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதுவும் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக அது இன்னும் கம்மியாகும் போது அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராக்கெட்டோட வெலாசிட்டி வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு ஸ்டேஜ்ல இந்த ராக்கெட் வந்து ஒரு சஃபிஷியன்ட் வெலாசிட்டியை ரீச் பண்ணும். அதாவது அந்த வெலாசிட்டி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது எர்த்தோட கிராவிடேஷனல் புல்ல இருந்து எஸ்கேப் ஆகி எர்த்தோட ஆர்பிட்ல இருந்து வெளியே வந்துடும். ஸோ அதை தான் நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி டீடைலா நமக்கு ஹையர் கிளாஸஸ்ல படிப்போம். இப்ப எர்த்ல இருந்து ஒரு ராக்கெட் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் புல் இருக்கும் இல்லையா, அது வந்து சம் ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில டிராவல் பண்ணாதான் அந்த கிராவிடேஷனல் புல்ல இருந்து எஸ்கேப் ஆகி எர்த்தோட ஆர்பிட் விட்டு வெளியே போக முடியும். இப்ப ராக்கெட் இங்கிருந்து கிளம்பும் போது அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணாதான் இந்த கிராவிடேஷனல் புல்ல இருந்து இப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியும். அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி.
next year in the video la Newton's universal law of gravitation பத்தி படிக்க போறோம். நம்ம யுனிவர்ஸ்ல இருக்கிற எவ்ரி பார்ட்டிக்கலும் அதர் பார்ட்டிக்கலை ஒரு ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணோம். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ், அண்ட் நம்பர் டூ, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் ஆஃப் தேர் மாசஸ். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அலாங் தி லைன் ஜாயினிங் த மாசஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டிவ் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம் வேர் தே ஆர் பிளேஸ்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாம். ஸோ எவ்ரி பார்ட்டிகல் இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு ஒரு பார்ட்டிகளை வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் வித் சம் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தீஸ் மாசஸ். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அலாங் த லைன் ஜாயினிங் த மாசஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் and does not depend on the medium. So இந்த ரெண்டாவது எந்த மீடியத்தில் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த ஃபோர்ஸ் இருக்காது. இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து மாஸ் எம் ஒன். ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மாஸ் எம் ஒன் அப்படின்றனால இந்த இடத்துல எம் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் எம் டூ. ஸோ மாஸ் எம் டூ அப்படின்றத இதில் எழுதிடலாம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதாவது இந்த எம்ஒனோட சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து இதோட சென்டர் வரைக்கும் மெஷர் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி இதோட சென்டர் இது வரைக்கும், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா படி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த எம் டூவை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து எஃப் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் எம் டூ இருக்கு இல்லையா, இது எம் ஒன்னை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம எஃப் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஒன் எஃப் டூ அப்படின்றது வந்து ரெண்டு ஆப்ஜெக்டும் அட்ராக்ட் ஈச் அதர், அந்த ஃபோர்ஸோட வேல்யூ. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க பார்த்தீங்களா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ஸோ இது ரெண்டு மாஸ் எம் ஒன் எம் டூ இல்லையா, ஸோ எம் ஒன் இன்டு எம் டூ அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தேர் மாஸ், அது வந்து நம்ம ஆர் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஆர் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோஷனல் டு எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க இந்த ஜி அப்படின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ இன் எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻¹ அண்ட் இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் டூ. ஸோ இந்த யூனிட் நமக்கு வந்து இதுலேருந்தே நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஜி இருக்கு இல்லையா, ஸோ மீதி டேர்ம்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃப் இன்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஒன் எம் டூ அப்படின்றது தான் ஜின்னு வரும். இப்போ எஃப் அப்படின்றது என்னது, நியூட்டன். இந்த ஆர் அப்படின்றது மீட்டரில் வரும், ஆர் ஸ்கொயர்னால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த மாஸ் வந்து கீழே இருக்கு எம் ஒன் எம் டூ, அது மேலே வந்துருச்சு அப்படின்னா கிலோகிராம் பவர் மைனஸ் டூ அப்படின்னு வரும். ஸோ நமக்கு யூனிட் மறந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் டூ.
Hi students, this is Alex here. In the video, we will learn acceleration due to gravity. One horizontal ground level, one object upward throw panna, the object inge irundhu de-travel aayi, one particular height reach aayi, inge stop aagum. Adukapram, thirupiyum idu vandhu towards earth vandhu ipdi fall aagum. So finally ground ku again idu reach aayiduchu earth nokki ipdi fall aagum bodhu idoda velocity vandu change aayite irukum so yen indha velocity vandu change aayite irukku appadina adhula vandu or force act aagudhu indha force act aagranaala andha object la or acceleration irukku so indha acceleration ku kaaranam or force illaya andha force vandu எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அதனால இந்த ஆக்சலரேஷனை நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படினு சொல்லுவோம் அண்ட் இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வந்து நம்ம ஸ்மால் g அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அண்ட் இந்த g ஓட யூனிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சலரேஷன் இல்லையா அதனால இதோட யூனிட் வந்து ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அதாவது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்ல மீட்டர் second power minus 2 in the g oda value surface of the earth la pathina nama vandu average a idoda value va 9.8 appdi nadupom 9.8 meter per second square or meter second power minus 2 appdi nadupom but in the value vandu ella edathilume same kedaiyadu okay ovvor place la vary aagum so in the value enna indicate pannudhu appdina இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இருந்து இப்படி எர்த்த நோக்கி ஃபால் ஆகுது அப்படினு வெச்சுக்கோங்க இந்த ஆப்ஜெக்ட்டோட வெலாசிட்டி வந்து அதாவது ஃப்ரீ ஃபாலா விழும்போது 9.8 மீட்டர் per செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபார் எவ்ரி 1 செகண்ட் வந்து 9.8 மீட்டர் per செகண்ட் சேஞ்ச் ஆகும் Hi students, this is Alex here. In the video, we relation between g and g. That is g, small g acceleration due to gravity. Capital G is universal gravitational constant. Now, ஒரு எர்த் மேல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். Okay. இப்ப எர்த்தோட மாஸ் வந்து நம்ம capital M அப்படி எடுக்க போறோம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து ஸ்மால் m இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் சோ அது ஆல்ரெடி நம்ம प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம் சோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட ஃபார்முலா வச்சு நம்ம இங்க எழுதும்போது f equal to capital g product of both mass சோ capital m small m divided by இதல பாத்தீங்கன்னா இந்த எர்த்தோட சென்டர் இருக்கு இல்லையா சோ இதுல இருந்து இந்த ஆப்ஜெக்ட்டோட சென்டர் வரைக்கும் நம்ம எடுக்கணும் இப்போ எர்த்தோட ரேடியஸ் வந்து நம்ம கேப்டல் ஆர் அப்படினு எடுத்துக்கலாம் பட் இந்த ஆப்ஜெக்ட்டோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் பட் இந்த கேப்டல் ஆரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் வந்து ரொம்ப கம்மி அதனால இந்த ஸ்மால் ஆர் வந்து நெகிலிஜிபிள் சோ நம்ம டோட்டலாவே இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டருக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கேப்டல் ஆர் அப்படினே எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்மால் ஆர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சோ வெரி மச் நெகிலிஜிபிள் அதனால அதை நம்ம விட்டுறலாம் so இப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து gmm r ஸ்கொயர் அப்படினு வரும் so அந்த லா நம்ம प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம் so அந்த ஃபோர்ஸ் வந்து डायरेक्टली ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் देयर மாஸஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் बिटवीन देयर சென்டர் ஆஃப் देयर மாஸஸ் so r அப்படிங்கிறது நம்ம இங்க கேப்டல் r அப்படினு எடுத்துறோம் so r ஸ்கொயர் அப்படினு போட்டாச்சு இந்த எர்த்தோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்லி 6400 கிலோமீட்டர் ஓகே அதோட இந்த ஆப்ஜெக்ட்டோட ரேடியஸ் நம்ம கம்பேர் பண்ண ஆப்ஜெக்ட்டோட ரேடியஸ் வந்து few சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும் சோ அதனால தான் நம்ம அது வந்து இக்னோர் பண்ணிடுறோம் சோ பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம இந்த ஃபோர்ஸ் வேல்யூ எழுதி இருக்கோம் சோ இங்க ஆக்ட் ஆகுற இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம இங்க எழுதி இருக்கோம் பட் நியூட்டனோட செகண்ட் லா படியும் இந்த ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம் சோ இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா படி F = ma அப்படிங்கிறது ஃபார்முலா
பட் இங்க வந்து ஆக்சலரேஷன் வந்து டியூ டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால எம் இன்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏக்கு பதில் நம்ம ஜி அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏன்றது ஆக்சலரேஷன், ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இந்த ரெண்டு எஃபோட வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். அதாவது ஜி எம்எம் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. இந்த ரெண்டு எம்ம கேன்சல் ஆயிடும். அப்ப இதுல இருந்து ஸ்மால் ஜி ஈக்குவல் டு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுக்கப்புறம் கேபிட்டல் ஜி நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மாஸ் ஆஃப் த எர்த் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ண ரிலேஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்மால் ஜி அப்படின்றது கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர் இல்லையா. ஸோ இதுல வந்து ரீஅரேஞ்ச் பண்ணா நம்ம வந்து இந்த கேபிட்டல் எம் என்ன அப்படின்றது எடுக்கலாம். ஸோ மீதி டேம்லாம் அதர் சைடு போயிடும். அப்போ கேபிட்டல் எம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஜி. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து 5.972 × 10^24 kg அப்படின்னு வரும். Hi students, this is Alex here. இந்த வீடியோல வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பத்தி படிக்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல G ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவை டிரைவ் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜின்றது கான்ஸ்டன்ட், இது மாஸ் ஆஃப் த எர்த் அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஜி எதை வச்சு வேரி ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர் ஸ்கொயரை வச்சு. இந்த ஆர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த ஆப்ஜெக்ட். பட் இப்போ நம்ம எர்த் அப்படின்னு எடுக்கும்போது அந்த எர்த்தோட ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது அதர் ஆப்ஜெக்ட் ரேடியஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால அதை நம்ம இக்னோர் பண்ணி நம்ம எர்த்தோட ரேடியஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜியோட வேல்யூ இந்த ஆரை பொறுத்து வேரி ஆகும். பட் இப்போ நம்ம எர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எர்த் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப் கிடையாது. எர்த்தோட ஷேப் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த போல்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். பட் ஈக்குவேட்டர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜடு ஷேப்பாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த சென்டர்லேருந்து இந்த ஈக்குவேட்டருக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறதும் அதே மாதிரி சென்டர்லேருந்து போலுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறதும் சேம் கிடையாது. இந்த இடத்துல லார்ஜராக இருக்கும், இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜர், இந்த இடத்துல அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கும். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துல ரேடியஸ் எடுத்தாலும் சென்டர்ல இருந்து அது சேமாக இருக்கும். பட் எர்த் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது. இது வந்து ஈக்குவேட்டர் கொஞ்சம் பல்ஜடாக இருக்கும், போல்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டண்டாக இருக்கும். அதனால இந்த ஆரோட வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து ஈக்குவேட்டரியல் ரீஜியன் அண்ட் இது வந்து போலார் ரீஜியன். ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு டினாமினேட்டரில் ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல இந்த போலார் ரீஜியனில் இது ஸ்மாலராக இருக்கிறனால இந்த வேல்யூ வந்து ஸ்மால் ஆகும்போது என்ன ஆகும், எனிதிங் டிவைடட் பை ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னா டோட்டல் வேல்யூ லார்ஜராக இருக்கும். அதனால தான் ஜி இஸ் மேக்சிமம் இன் தி போலார் ரீஜியன். இப்போ இதுவே இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் ஆரோட வேல்யூ அதிகமாக இருக்கு இல்லையா. அப்போ இந்த வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா ஒரு நியூமரேட்டரை ஒரு அதிகமான வேல்யூவோட ஸ்கொயரோட டிவைட் பண்ணும்போது இந்த டோட்டல் வேல்யூ கம்மியாகும். அதனால தான் ஜி இஸ் மினிமம் இன் தி ஈக்குவேட்டோரியல் ரீஜியன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது போலார் ரீஜியனில் ஜி இஸ் மேக்சிமம், அதுக்கு ரீசன் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஆர் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே ஈக்குவேட்டோரியல் ரீஜியனில் ஜி இஸ் மினிமம், அதுவும் ரீசன் என்ன பார்க்கணும், ஏன்னா ஆர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் ஹைட்ல இருக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல நமக்கு ஆர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஆர் அப்படின்றது வந்து
ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து இப்படி எடுத்தோம். ஸோ இப்போ இது வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்தோம். பட் ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குன்றோம்னா அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். பட் இப்போ இதை சம் ஹைட்டுக்கு நம்ம கொஞ்சம் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஹெச் அப்படின்னு வரும். அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஜி ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா பார்த்தோம். பட் இப்போ வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர் பிளஸ் ஹெச் அப்படின்னு வந்துடும். அதனால என்ன ஆகுதுன்னா டினாமினேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஜியோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சம் ஹைட் அபவ் த எர்த் சர்ஃபேஸ் இருக்கும்போது இந்த ஜியோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடுது. இப்போ இதுவே இந்த ஆப்ஜெக்டை நம்ம எர்த்தோட சர்ஃபேஸில் பள்ளம் தோண்டி இதை வந்து எர்த்துக்கு உள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரோம் பிலோ சம் ஹைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரியே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது இப்போ இந்த ஆர் வந்து கம்மியாகுது. பட் நம்ம அந்த ஃபேக்டர் மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது ஆஜர் உள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ பார்ட் ஆஃப் த மாஸ் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் வேரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நமக்கு ஹையர் கிளாஸில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் அபவ் வைக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கே மேலே இருந்துச்சு இல்லையா, இங்கே இருக்கும்போது எப்படி வந்து ஜி வந்து இஸ் ரெடியூஸ்டு. அதே மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸ்க்குள்ள எடுத்துகிட்டு போய் சம் டிஸ்டன்ஸ் கீழே வச்சாலும் இந்த இடத்துலையும் ஜி வந்து கம்மியாகும், ஜி இஸ் ரெடியூஸ்டு. இதோட டீட்டெயில் ப்ரூஃப் வந்து நமக்கு கிளாஸ் 11ல இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் ஃபர்தராக இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்தில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜியோட வேல்யூ வந்து ஜீரோ, சென்டர் ஆஃப் த எர்த்தில் வந்து ஜியோட வேல்யூ வந்து ஜீரோ. ஸோ சர்ஃபேஸில் இருக்கும்போது அது என்ன வேல்யூ இருக்கோ அது அபோவ் த சர்ஃபேஸ் போகும்போதும் பிலோ த சர்ஃபேஸ் போகும்போதும் ரெடியூஸ் ஆகும். சென்டர் ஆஃப் த எர்த்தில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஜியோட வேல்யூ ஜீரோ. ஸோ இந்த வேரியேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் நம்ம மாஸ் அண்ட் வெயிட்டை பற்றி படிக்க போகிறோம். மாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி. மாஸை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி, அதுதான் வந்து மாஸ். இதோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து கிலோகிராம். இப்போ வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் டியூ டு தி எர்த்ஸ் கிராவிட்டி அலோன். ஸோ இப்போ ஒரு வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்றது நத்திங் பட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த் கிராவிட்டி அலோன். அப்போ வெயிட் அப்படின்றது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்போ வெயிட் டபிள்யூ அப்படின்றது எம் இன்டு ஜி. இதில் ஜியோட வேல்யூ நம்ம 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 அப்படின்னு எடுப்போம். இது வந்து அட் சி லெவல். இந்த வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி அண்ட் இதோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் வெயிட் வந்து ஆல்வேஸ் டுவோர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி எர்த். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த வெயிட் வந்து ஆல்வேஸ் டுவோர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் த எர்த், இந்த டைரக்ஷனில் தான் அது வந்து ஆக்ட் ஆகும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் வந்து நியூட்டன். பட் இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேமாகவே இருக்காது. ஒரு வெயிட் வந்து வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த். ஏன் அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இந்த எர்த் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது.
சோ இந்த போல்ஸ்ல வந்து கொஞ்சம் பிளாட்டா இருக்கும், ஈக்குவேட்டர் கொஞ்சம் பல்ஜி தான் இருக்கும். சோ இந்த ஈக்குவேட்டோரியல் ரீஜியன்ல பல்ஜி தான் இருக்கும், இந்த போல்ஸ்ல பிளாட்டா இருக்கும். அண்ட் இதோட வேல்யூ ஆஃப் ஜி வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும் அண்ட் போல்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அதாவது இந்த ஜி வந்து போல்ஸ்ல மேக்சிமம் இருக்கும், இங்க வந்து மினிமம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அதே மாதிரி வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி இங்க ஃபார்முலா எழுதியிருக்கோம். அதாவது டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்றது ஃபார்முலா. எம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அப்போ ஜி வந்து வேரி ஆகும் போது டபிள்யூவும் வேரி ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து மோர் அட் போல்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஜியோட வேல்யூ மேக்சிமம் இந்த போல்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, ஜி வந்து மேக்சிமம், அதனால வெயிட் ஆஃப் த பாடி இஸ் மோர் அட் போல்ஸ். அதே மாதிரி ஜி வந்து மினிமம் அட் த ஈக்குவேட்டர். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் மோர் அட் போல்ஸ் தேன் அட் த ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டரை விட போல்ல வந்து வெயிட் அதிகமா இருக்கும், ஏன்னா போல்ல வந்து ஜியோட வேல்யூ மேக்சிமம். அண்ட் ஆவரேஜா நம்ம வந்து ஜியோட வேல்யூ வந்து 9.8 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 9.8 இது ஆக்சலரேஷன் இல்லையா, ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அது வந்து எம் எஸ் பவர் மைனஸ் டூ அப்படின்னு போடுவோம். இப்போ நம்ம மூன் சர்ஃபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஜியோட வேல்யூ 1.625. ஸோ எர்த்தில் வந்து சி லெவலில் வந்து ஜி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பட் இதுவே சர்ஃபேஸ் ஆஃப் த மூனில் வந்து ஜியோட வேல்யூ 1.625 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம G of Earth அப்படின்னு சொல்லிட்டு இதை G of Moon அப்படின்னு எடுத்தோம்னா இதோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எத்தனை டைம்ஸ் இருக்கு, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த மூன் சர்ஃபேஸ் வந்து 0.1658 டைம்ஸ் ரஃப்லி கம்பேரிங் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அதாவது நம்ம ஜிஎம் பை ஜிஇ இந்த வேல்யூவை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஜிஎம் வந்து 1.625 இல்லையா, டிவைடட் பை இது 9.8, இது டிவைட் பண்ணால் நமக்கு 0.1658 அப்படின்னு வரும். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த மூன் வந்து எத்தனை டைம்ஸ் தட் ஆஃப் த எர்த் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பர்சன் எடுத்துக்கலாம், அந்த பர்சனோட மாஸ் வந்து 60 kg. அந்த பர்சன் வந்து எர்த்தில் இருந்தாலும் அதே 60 kg தான், மூனில் இருந்தாலும் மாஸ் வந்து 60 kg. பட் வெயிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எம் இன்டூ ஜி அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ இந்த 60 × எர்த்தில் வந்து 9.8 இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு 588 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. பட் இதுவே நம்ம மூன்ல கால்குலேட் பண்ணும்போது அங்க எம் இன்டூ ஜி அப்படின்னு போடுவோம் இல்லையா, பட் எம் இன்டூ ஜியோட வேல்யூ நம்ம அங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கோம் 1.625. ஸோ எம்மோட வேல்யூ 60 அப்படின்னு போட்டுடலாம், 60 × 1.625 இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது 97.5 நியூட்டன். பார்த்தீங்களா, இப்போ எர்த்லையோ மூன்லையோ மாஸ் வந்து சேமா தான் இருக்கும், பட் வெயிட் வந்து எர்த்தில் அதிகமாக இருக்கு மூன்ல கம்மியா இருக்கு, ஏன்னா அங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மூன்ல வந்து கம்மி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோல அப்பரண்ட் வெயிட்டை பத்தி படிக்க போறோம். நம்ம அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷனில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுற வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டுக்கு சேமாக இருக்காது. ஸோ இந்த ஆக்சுவல் வெயிட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வெயிட்டை தான் நம்ம வந்து அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்பேரண்ட் வெயிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெயிட் ஆஃப் த பாடி அக்வர்ட் டியூ டு தி ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஸோ ஒரு கிராவிட்டினால மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால அந்த பாடியில் வந்து
ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்கும், அது அதர் தான் தான் ஆக்சுவல் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரு பர்சனோட மாஸ் வந்து எம், அவங்க லிஃப்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ மாஸ் ஈக்குவல் டு எம். அப்போ அந்த பர்சனோட வெயிட் அப்படின்றது எம் இன்டு ஜி. அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் இப்போ இந்த வெயிட் வந்து இந்த கிரவுண்டில் இப்படி ஆக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இது ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல கிரவுண்ட் வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த ஆர் வந்து அப்போ டைரக்ஷனில் இருக்கு. இதை நம்ம ஃபர்தராக அப்போ டைரக்ஷன் அப்படின்றனால நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா, அதனால நான் மேலே எடுக்கிறதுக்கு பதில் கீழேயும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த டைரக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். வெயிட் வந்து இப்படி டுவர்ட்ஸ் டவுன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ லிஃப்ட் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது, அதாவது ரெஸ்டில் இருக்கும்போது, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ லிஃப்ட் மூவ் ஆகும்போது நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. தேர்ட் கேஸ் வந்து லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட், அதாவது ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ. ஃபோர்த் கேஸ் பார்த்தோம்னா லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. இந்த ஒவ்வொரு கேஸையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்டு வித் அன் ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ லிஃப்ட் வந்து அப்வர்டில் மூவ் ஆகும்போது நமக்கு நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுப்போம் இல்லையா, அதாவது எஃப் நெட். அந்த நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இப்போ லிஃப்ட் வந்து அப்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஆர் வந்து கிரேட்டராக இருக்கும். அப்போது ஆர் மைனஸ் டபிள்யூ அப்படின்றது தான் வந்து இந்த நெட் ஃபோர்ஸ். இந்த நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது நியூட்டன் செகண்ட் லா படி மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ எம்ஏ அப்படின்றது தான் ஆர் மைனஸ் டபிள்யூ. பட் டபிள்யூ அப்படின்றது எம் இன்டு ஜி. இப்போது இந்த எம்ஜி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் டு எம்ஏ ப்ளஸ் எம்ஜி அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து எம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ ப்ளஸ் ஜி அப்படின்னு வரும். இப்போ நம்ம செகண்ட் கேஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்டு வித் ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ டவுன்வர்டில் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல டபிள்யூ அதிகமாக இருக்கிறனால தான் டவுன்வர்டில் வருது. அப்போது இந்த இடத்துல நம்ம நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எஃப் நெட் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் ஆர். பட் இது வந்து எம்ஏ அண்ட் டபிள்யூ வந்து எப்பவுமே எம்ஜி மைனஸ் ஆர். இப்போ ஆர் இந்த பக்கம் வந்துடும், எம்ஏ இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ எம்ஜி மைனஸ் எம்ஏ. அப்போ இதிலிருந்து ஆர் ஈக்குவல் டு எம் காமனாக எடுத்தால் நமக்கு ஜி மைனஸ் ஏ அப்படின்னு வரும். ஸோ நமக்கு போன கேஸில் வந்து ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஜி இருக்குது, இங்கே ஜி மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அடுத்தது தேர்ட் கேஸ், லிஃப்ட் இஸ் அட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது இந்த இடத்துல வந்து ஆக்சலரேஷன் ஜீரோ. ஸோ டபிள்யூவும் ஆரும் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு டபிள்யூ வந்து எம்ஜின்னு தெரியும் இல்லையா. ஸோ எம்ஜி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ எம்ஜின்னு கிடைக்குது. ஸோ டோட்டலாக இதில் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. லாஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. அப்போ என்ன ஆகுனா டவுன்வர்டில் வருது, அந்த ஆக்சலரேஷன் வந்து ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி கேஸ் டூவில் இந்த இடத்துல டவுன்வர்டை தான் போட்டிருக்கோம்.
சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஏ ஈக்குவல் டு ஜி அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி ஆர் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி மைனஸ் ஏன்னு இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து ஜி மைனஸ் ஜி அப்படின்னு வந்துடும். டோட்டலா ஆர் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜீரோ, அப்போ ஆரோட வேல்யூ ஜீரோ, அதாவது ரியாக்ஷன் வந்து ஜீரோ. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேசஸில் நமக்கு என்னெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஆர் வந்து கிரேட்டர் தேன் டபிள்யூ, ஆர் வந்து கிரேட்டர் தேன் டபிள்யூ. இங்கே வந்து ஆர் வந்து லெஸ் தேன் டபிள்யூ, இங்கே ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, அதாவது லிஃப்ட் மூவிங் அப்வர்டில் வந்து ஆர் வந்து கிரேட்டர் தேன் டபிள்யூ, லிஃப்ட் மூவிங் டவுன்வர்டில் வந்து ஆர் வந்து லெஸ் தேன் டபிள்யூ, லிஃப்ட் வந்து அட் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, லிஃப்ட் வந்து ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி அப்படின்னு இருக்கும்போது ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆர் கிரேட்டர் தேன் டபிள்யூவாக இருக்கும்போது த அப்பரண்ட் வெயிட் வந்து கிரேட்டர் தேன் த ஆக்சுவல் வெயிட். இப்போ ஆர் வந்து லெஸ் தேன் டபிள்யூவாக இருக்கும்போது அப்பரண்ட் வெயிட் இஸ் லெஸ் தேன் த லெஸர் தேன் த ஆக்சுவல் வெயிட், அதாவது லிஃப்ட் வந்து இப்போ அப்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னா அப்பரண்ட் வெயிட் வந்து கிரேட்டராக இருக்கும், லிஃப்ட் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னா அப்பரண்ட் வெயிட் வந்து லெஸ்ஸராக இருக்கும். பட் இதுவே ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்றது லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட், அப்போ வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது அப்பரண்ட் வெயிட்டும் வந்து ஆக்சுவல் வெயிட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ லிஃப்ட் வந்து ஃபாலிங் ஃப்ரீலி டவுன்வர்டு அப்படின்னா ஆர் வந்து ஜீரோ இல்லையா, அப்போ அப்பரண்ட் வெயிட் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நமக்கு இந்த இடத்துல அப்பரண்ட் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அதாவது ஒரு வெயிட் அப்படின்றது வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷனில் இருக்கும்போது அது சேமாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அதாவது த வெயிட் தட் யூ ஃபீல் டு ப்ரொசஸஸ் டூரிங் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷன் இஸ் நாட் சேம் ஆஸ் யுவர் ஆக்சுவல் வெயிட். அப்போ அப்பேரண்ட் வெயிட் அப்படின்றது வந்து வெயிட் ஆஃப் த பாடி அக்வர்ட் டியூ டு தி ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஸோ இந்த லிஃப்டோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கேஸஸ் டிஸ்கஷன் பண்ணோம், அதாவது லிஃப்ட் வந்து மூவிங் அப்வர்ட் அப்புறம் டவுன்வர்ட் அப்புறம் அட்ரெஸ்ட் அப்புறம் ஃபாலிங் ஃப்ரீலி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேசஸில் வந்து எப்படிலாம் அப்பேரண்ட் வெயிட் இருக்குது கம்பேரிங் டு தி ஆக்சுவல் வெயிட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் நம்ம வெயிட்லெஸ்னஸ் பற்றி படிக்க போகிறோம். நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ரோலர் கோஸ்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இது ஃப்ரீ ஃபாலாக கீழே விழும்போது நம்ம வந்து வெயிட்டை வந்து ஃபீல் பண்ண மாட்டோம், இதை தான் நம்ம வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பர்சன் வந்து லிஃப்டில் இருக்காங்க, ஸோ அந்த பர்சனோட மாஸ் வந்து எம், அப்போ வெயிட் வந்து டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு வரும். இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸும் இருக்கும், இந்த வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும்போது அப்வர்டில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இந்த லிஃப்ட் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் பார்க்கும்போது நம்ம எஃப் நெட் அப்படின்னு எடுப்போம், அந்த நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது டவுன்வர்டில் மூவ் ஆகுது இல்லையா, அப்போ வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டபிள்யூ மைனஸ் ஆர் அப்படின்னு வரும். இப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது எம் இன்டூ ஏ, ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், இது வந்து எம் இன்டூ ஜி, இது மைனஸ் ஆர். இப்போ ஆர் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து எம்ஜி மைனஸ் எம்ஏ அப்படின்னு வரும். இப்போ வந்து ஆர் ஈக்குவல் டு எம் காமன் எடுத்தா ஜி மைனஸ் ஏ. இப்போது ஃப்ரீ ஃபால் அப்படின்னும்போது ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து இந்த ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுதான் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல வந்து ஏவை வந்து ஜி அப்படிங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஆர் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி மைனஸ் ஜி, அப்போ டோட்டலாக ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர் திங் நம்ம இந்த ரோலர் கோஸ்டர் அப்புறம் இந்த ஸ்விங் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது அப்பில் மூவ் ஆகும்போது வெயிட் கெயின் ஆகும், டவுனில் மூவ் ஆகும்போது வெயிட் லாஸும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுதான் வந்து அப்பரண்ட் சேஞ்ச் இன் தி வெயிட்.
நெக்ஸ்ட் நம்ம வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஃப்ளோட் ஆகுறத நம்ம பிக்சர்ஸ்ல பார்க்குறோம். அது ஏன் ஃப்ளோட் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்களுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, அதனால தான் அவங்க ஃப்ளோட் ஆகுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆர்பிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. தே டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த், அதனால அவங்க ஃப்ளோட் ஆகிறத நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பு. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க வந்து ஃப்ளோட் ஆகலை, பட் தே ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஃபாலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அந்த ஆஸ்ட்ரோநாட்டும் வந்து ஈக்குவல் ஆக்சலரேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். அதனால தான் அவங்க வந்து வெயிட்லெஸ்னஸ்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றனால அந்த ஆஸ்ட்ரோநாட்டும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டுமே வந்து ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ்ல இருக்கு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூசிங் தி கிராவிடேஷன் லா. லைக் இப்போ எர்த் இருக்கு இல்லையா, அதோட மாஸ், அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ், அதுக்கப்புறம் எர்த்தில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாமே வந்து இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை வச்சு நம்ம ஹை அக்யூரசியோட கால்குலேட் பண்ண முடியும். நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் இந்த லா வந்து யூஸ் ஆகும். சில டைம் வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும் இந்த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அதை வந்து நம்ம ரூபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டி, இந்த மோஷன் ஆஃப் த ஸ்டார் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லீட் டு தி டிஸ்டர்பன்சஸ் இந்த மோஷன் ஆஃப் த பிளானட் நியர்பை. ஸோ அது நியர்பை இருக்கிற பிளானட்டோட மோஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் த மாஸ் ஆஃப் த ஸ்டார் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் தி லா ஆஃப் கிராவிடேஷன். அடுத்தது இது வந்து ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஜியோட்ரோபிசம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரூட், அது வந்து ரெஸ்பாண்ட் டு த கிராவிட்டி. இதையும் வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஜெர்மினேஷன் ஆஃப் த ரூட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ் லைக் பிளானட், காமெட், இதோட பாத்தை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் இந்த லாவை யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்.